Hello everyone, welcome you all for the YouTube session on Unacademy. This is Naresh Kumar here. வணக்கம் மக்களே, வீடியோவில் இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வீடியோ ஆடியோ தெளிவாக இருக்குதா அப்படின்றத சொன்னீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரிக்ஸ் டு ரிமெம்பர் பேங்க் அண்ட் தேர் ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் தேர் டாக்லைன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு போகிறீங்கன்னா ஜிகே ஸ்டாட்டிக் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ அந்த ஜிகே ஸ்டாட்டிக்கில் வந்து என்னென்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த நேஷ்னல் பார்க்ஸ் இருக்கும், வைல்ட் லைஃப் சாங்க்சுரிஸ் இருக்கும், ஸோ பேங்க் அண்ட் டாக்லைன்ஸ் இருக்கும், அடுத்த நாளைக்கு பார்க்க போகிற இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி ஷார்ட்கட் இது ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அடிக்கடி மறந்துடும். ஹாய் சத்யா, நம்ம இந்த வீடியோவில் இணைந்தவர்களுக்கு நம்ம கொஞ்சம் நன்றியை தெரிவிச்சிடலாம். சத்யா, அக்ஷயா, அஸ்வின், மகா, உமா, நவிதா அண்ட் கலை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோ தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இப்போ வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் சேனலெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆஸ்க் தெம் டு கம் அண்ட் வாட்ச். நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட்டாச்சு, பட் ஸோ நேற்று வீடியோ வராமல் போனது இது மன்னிக்கும். சில பல உடல் கோளாறுகள் காரணமாக நம்மளால் நேற்று வீடியோ பண்ண முடியல. ஸோ இனிமேல் தொடர்ந்து வீடியோ கிடைக்கும். இன்னொரு சர்ப்ரைஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணுற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, ஸோ இப்போ நம்ம அந்த அனகாடமியில் பார்த்துருப்பீங்க. அனகாடமியில் இந்த டாப் ட்ரைனர்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ராக்டிவ் போர்டில் கிளாஸ் எடுத்துருப்பாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனில் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு டச் ஸ்க்ரீன் அந்த இன்ட்ராக்டிவ் போர்டு வந்து நம்மளுக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட ஆதரவு தான். நீங்கள் இந்தமாரி தொடர்ந்து உங்களோட ஆதரவு மட்டும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மேமேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக முயற்சி எடுப்பேன். என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணுமோ கண்டிப்பாக நம்ம நம்ம யூடியூப் சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் இவ்வளோ நாள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தேனோ அது காரணமே இது தான். ஸோ ஒரு ப்ராப்பர் செட்டப்போட ஒரு லைட்டிங்காக இருக்கட்டும், ஒரு ஸ்டுடியோ செட்டப், க்ரீன் மேட் என்ற எல்லாமே வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. எல்லாமே வந்துடுச்சு. ஸோ வில் ஸ்டார்ட் இன் வித்தின் ஒன் வீக்குள்ளே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எஸ். ஸோ வீடியோ அண்ட் ஆடியோ இஸ் கிளியர் ரைட். சம் நாய்ஸு ஒன்றும் இல்லை, பக்கத்தில் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. நான் ஐ மீன் எஸ்பிசி காலேஜ் யூனோ தட் ரைட். ஸோ ஸ்டடி ஹாலில் தான் வந்து வீடியோ போட்டுருக்கேன். ஆக்சுவலி நான் தான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கேன். எம்டிசிஓ தேவையில்லையா ப்ரோ? எஸ் தேவை பிரதர். நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் இது மாதிரிலாம் தேவை கண்டிப்பாக மணிக்கும். ஸோ ப்ளீஸ் அப்பாலஜைஸ் ஃபார் தட் நாய்ஸ். ஓகே, எம்டிசிஓ கண்டிப்பாக தேவை. புதுசாக சில பேர் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அப்பாயின்மெண்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒன்று ரெண்டு மார்க் கேட்குறாங்க. ஸோ அதையும் நம்ம படிக்கணும், அதுக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ போடும். ஓகே, ஸோ இப்போ இதில் க்ளூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அனகாடமியில் என்னோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நரேஷ் குமார் அப்படின்னு சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணி என்னோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னோட ஃப்ரீ ஸ்பெஷல் செஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஐம் ஹியர் டீச் யூ லாஜிக்கல் ரீசனிங். அண்ட் யாருக்காவது ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கோ ஃபார் த ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன். வை அனகாடமி? பிகாஸ் அனகாடமி இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் எனி காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் டு அனகாடமி ப்ளஸ். ஏன் அப்படின்னா, லேர்ன் ஃப்ரம் த பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் இன் அக்ராஸ் இந்தியா. டாப் ட்ரைனர்ஸ் ஃப்ரம் இந்தியா இஸ் கோயிங் டு டேக் கிளாஸஸ் ஃபார் யூ கைஸ். அண்ட் டெடிகேட்டிவ் டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது, ரியல் டைம் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் டீச்சர்ஸ் இருக்க போது. அந்த வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் பார்க்கலாம், எவ்வளோ நேரம் வேணால் அப்புறமா கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கிராக் இட் வித் டாப் எஜுகேட்டர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. தீஸ் ஆல் த பிளான். 6 மந்த்ஸ், 12 மந்த்ஸ் என்னோட கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. தட் இஸ் நரேஷ் 10. இந்த நரேஷ் 10 அப்படின்ற இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 10% டிஸ்கவுண்ட் ஆன் யூர் ஃபீஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் எப்படி ரிவீல் பண்ணுறது அப்படின்னு யாருக்கும் ஐடியா இல்லைனா ப்ளீஸ் லெட் மீ நோ. எனக்கு பர்சனலாக பிங்க் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஆர்ஸ் அண்ட் அவர் டெலிகிராம் குரூப்பில். ஸோ டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறேன் எப்படி டிஸ்கவுண்ட் ரிவீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காலேஜில் படிக்கிறீங்களா? காலேஜில் காலேஜில் படிக்கிறாங்க, பசங்க படிக்கிறாங்க. ஏன்னா காலேஜில் படிக்க மாட்டாங்களா? எஸ். பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுங்க. ராம் நிறைய ஆல்ரெடி போட்டாச்சு, கண்டிப்பாக போட்டுடலாம். ரிமைனிங் வேர்ல்ட் லைஃப் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வீடியோஸ் வந்து கூடிய விரைவில் வரும். ஓகே, எஸ். அண்ட் ஜாயின் மை டெலிகிராம் குரூப் வித் தாட் யூனோ ஃபர்கெட் டாக் அண்ட் மாக். அது நம்மளோட சேனல் ஒன்று இருக்குது, டாக் அண்ட் மாக் குரூப் டிஸ்கஷன் ஒன்று இருக்குது. ஸோ யூ கேன் கோ ஃபார் த சேனல் அஸ் வெல் அஸ் ஃபார் த குரூப். அரௌண்ட் 5000 பீப்புள் ஆர் தேர் இந்த டெலிகிராம் குரூப் சேனல். அதனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாக பேசுங்க, உடம்பு சரியில்லை, எப்போ ஜாலியாக பேச முடியும் கௌதம்? ஓகே, எனிவே, ஸோ சப்ஸ்கிரைப் டு அவர் அனகாடமி யூடியூப் சேனல் பேங்க் லைஃப். அவ்வளோதானா? எஸ் ஃபைன், எஸ் அவ்வளோதான். ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, எஸ். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய விரைவில் நம்ம சேனல் வருது டாக் அண்ட் மாக். சரியா, நம்ம வேறு லெவலில் வரோம். ஓகே, நம்ம யாருமே பண்ணாத சில விஷயங்களை பண்ண போகிறோம் யூடியூப் சேனலில். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேங்க், அழகா பேங்க்.
ஃபார்ட்டி பேஜ் எழுதுனேன், 40 மார்க் கிடைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில். டே அவங்களோட இன்டர்னல் எக்ஸாமுக்கு படிக்கிறானுங்கடா, சரியா? 40 பேஜ் எழுதுனா 40 மார்க், நீ எந்த யூனிவர்சிட்டியில் படித்த? ஓகே, சரி, இந்த காலேஜ்லாம் அப்படி கிடையாது, சரியா? இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான காலேஜ், அதனால் படிக்கிறாங்களா இன்டர்னல் எக்ஸாம்ஸ்க்கு? சரி, நான் போய் பாருங்க, பேங்க் எக்ஸாம், சரி, பேங்க் நேம்ஸ். நான் ஒரு இம்பார்ட்டண்டான பேங்கோட மட்டும் தான் வந்திருக்கேன், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மட்டும் தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ அலகாபாத் பேங்க், அலகாபாத் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போது பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த பேங்க்லாம் பெங்களூரில் ஹெட் குவார்ட்டர் வச்சிருக்கு அப்படின்றத சேதுராம் கலாய்கிறேன் தெரியுது, அதுக்கு நீ இப்படிலாம் கலாயக்கூடாது. ஓகே, எஸ். ஸோ கொல்கத்தாவில் என்னென்ன பேங்க்லாம் இருக்குது, சென்னையில் என்னென்ன பேங்க்லாம் இருக்குது, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லாம் சென்னையில் இருக்குது, மும்பையில் தான் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் இருக்கும், பெங்களூர்லேயும் நிறைய பேங்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சு படிக்கும் போது இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஓகே, ஸோ அலகா பேங்க் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. அதோட டாக்லைன் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷன் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா க்ளூ இங்கே இல்லவே இல்லை, நம்ம தப்பான ஒரு விஷயத்தை எடுத்துன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் அதில் நினைக்கிறது. க்ளூ என்ன பார்த்தீங்கன்னா அல்லா ட்ரஸ்டட் ட்ரெடிஷ்னல் அண்ட் வேல் லிவ்ஸ் இன் கொல்கத்தா. ஓகே, ஸோ நான் என்னோட பிபிடியை மாற்றிக்கிட்டுமா? 1 மினிட், இந்த பிபிடியில் வந்து அது இல்லை. ஸோ ஒரே நிமிஷம், க்ளூ வச்சு பிபிடி எடுத்துக்கிறேன். ஓகே, எஸ், 1 மினிட். க்ளூ வச்சு பிபிடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளூ வச்சு பிபிடி நம்ம டவுன்லோடே பண்ணலை. ஒரு நிமிஷம் ஸோ நம்ம புது வீடியோ, ஒரே நிமிஷம், நான் க்ளூ வச்ச வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம், ஓகே, எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ நேற்று வீடியோ வராமல் போனதுக்கு மன்னிக்கும். My dear friends, sorry for the inconvenience caused to you in this situation. Okay. So, in the clue order video. Yes, nala kamichukonga. Sorry. Manikku. Adukulla poiradhi ready. Bro, ipdi neenga pesuradhu endha illa. Entuva illaya? Okay. Rohit ka class kab hoga sir? Rohit Kumar. நைட் 10 மணிக்கு கூட வீடியோ உங்கள் திறமைக்கு அளவே இல்லை. தலை சி, வி ஆர் ஹேவிங் அ இன்னும் 10:30 ஒரு வீடியோ இருக்குது. ஓகே, ஸோ 10:30 வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படித்தோம் இல்லையா அந்த வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ், நேஷனல் பார்க்ஸு, இதெல்லாம் வச்சு நம்ம குவிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தயவு செய்து அந்த குவிஸை பார்க்க மறந்துடாதீங்க. 10:30 to 11:30 ஒரு மணி நேரம் எக்ஸ்பிளைன் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், சரியா? யாரா அனிமேஷன் டே போயிடாடே. ஓகே, எஸ், இப்போ பாருங்கள், அலகாபாத் பேங்க்கில் அல்லா இருக்கார் இல்லையா, அல்லா ட்ரஸ்டட் போயிடலாம். ரியலி என்ஜாய்ட் யுவர் கிளாஸ் இன் காலேஜ் சார், தேங்க்யூ திவ்யா சக்தி, இட் மீன்ஸ் அலாட். ஸோ நான் மைக்கே போடாமல் பேசிகிட்டு இருக்கேன், யாருமே இதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. ஒரே நிமிஷம் மைக் போடுகிறேன். இப்போ கேட்குதா? நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கேட்குதா? ஸோ நோ பிரதர், ஐ ஹாவ் வேல்யூஸ், யூ கைஸ் ஆர் டூயிங் ஆசம், ஐ லவ் யூ ப்ரோ. ஐயோ, இன்னும் முடியல இவனால. ஆ, சரி, ஓகே பிரதர் அனிமேஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் யூனோ. எஸ், நல்லா பாருங்கள், ஆந்திரா இஸ் த பிளேஸ் வேர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூனோ லிவிங் தேர். And most of the Indians lives in Hyderabad. And where will they bank? Hyderabad la dhaan ellaru enna pannirukkaangala, bank account vechirukkaangala. So Andhra is the most populated state, nyaap vechukonga. Andha dhaan most of the Indian lives in Hyderabad. Hyderabad la dhaan most of the Indians live. And where will they bank? Anga dhaan enna pandranga, they are doing bank. Sir, unga teaching way, thank you Yasir. So nari per, but the guy always show attitude and I'm going to show him what does it means to have aptitude. Animesh, please chill bro. Okay, chill bro, just eat. என்ன சொல்றேன்,
நெக்ஸ்ட் பேங்க் வந்து பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடாவோட கேபிட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்டர் எங்கே இருக்குன்னா வதோதரால இருக்குது. ஓகே, ஸோ வதோதரா பேங்க் ஆஃப் பரோடா, ஸோ இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் பேங்க். நல்லா பார்த்துக்கோ, ஒரு க்ளூ வந்து கொஞ்சம் காமிக்காக இருக்கும். பரோட்டா இஸ் இன் வதோதரா ஆர் இன்டர்நேஷ்னல் லெவல். வதோதராவில் கிடைக்கிற பரோட்டா இருக்குது தெரியுமா, அதை விட இன்டர்நேஷ்னல் லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களே, என்கிட்ட அந்த எந்தூசியாஸ்டம் இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 8 மணிலேருந்து 3:15 வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறேன், அடுத்து ப்ளஸ் கிளாஸு 7 to 9 கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ யூடியூப் வீடியோ சரியா, நான் வீட்டுக்கு போயிடுறேன், கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு தூங்கினதுக்கப்புறம் தான் என்கிட்ட அந்த எந்தூசியாஸ்டிக்லாம் வரும். ஓகே, ஸோ சாரி ஃபார் தட், மாஃப் கிஜி எத்தோட ப்ளீஸ். ஸோ வதோதராவில் கிடைக்கிற பரோட்டா வந்து இன்டர்நேஷ்னல் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றதான் இது க்ளூ. ஓகே, ஹேவ் திஸ் இன் யுவர் மைண்ட். அடுத்து போயிடலாம், பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாருக்கும் தெரியும். ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது, அதோட ஹெட் குவார்டர் வந்து மும்பை. ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப் பியாண்ட் பேங்கிங், பேங்கிங்கை தாண்டின ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, ஐ எம் ஆர்ஆர்பிபிஓ இஸ் இட் மெனி இன்சல்டிங் திங்ஸ் அண்ட் ரியலி ஃபிலி பிடி ஜெஸ்னோ ஃபேக்டர் அகாடமி நோ ப்ராப்ளம். எவ்ரி பேங்க் இன் இந்தியா ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் மும்பை. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா பேங்க்குமே மும்பையை ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா வச்சிங்கன்னா நிஃப்டியாக இருக்கட்டும், பங்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து மும்பையை பேஸ் பண்ணி தான். மும்பை தான் வந்து எனது ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அங்கே தான் வந்து எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறது இல்லையா. அந்த என்ன சொல்கிறது, காலையில் பார்ப்போம் இல்லையா, நிஃப்டி குறைஞ்சிருக்கு, இது ஏறி இருக்குது, அது ஏறி இருக்குது, எல்லாமே வந்து மும்பையை சார்ந்து தான் இருக்கும். எல்லா பேங்க்கோடதும் மும்பையை சார்ந்து இருக்கிறதுனால எவ்ரி பேங்க் இன் இந்தியா ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் டைஅப் வித் மும்பை. ஸோ அதான் இதோட க்ளூ. எவ்ரி பேங்க் இன் இந்தியா, பேங்க் இன் இந்தியாவோ பேங்க் ஆஃப் இந்தியாவோ மாற்றிக்கும், ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப்ன்றது அந்த டேக்லைன். ஓகே, ரிலேஷன்ஷிப் வித் மும்பை. ஸோ ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் மும்பை. ஸோ அது வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்கு கூடயும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்றது தான். ஓகே, ஏன்னா அதுதான் நிர்ணயிக்கும் எந்த பேங்க் லாஸ், எந்த பேங்க் ப்ராஃபிட், எந்த கம்பெனி இன்றைக்கி லாஸ் அப்படின்றதுலாம். ஓகே, மும்பை இந்தியன்ஸ், எஸ் ஐ எம் ஆல்சோ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ், பட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆல்சோ. ஓகே, எஸ். ஸோ அடுத்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட கேபிட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புனேயில் இருக்குது மக்களே. மகாராஷ்டிராவில் தான் புனே இருக்குது, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. மகாராஷ்டிராவில் தான் மும்பையும் இருக்குது, மகாராஷ்டிராவில் தான் புனேவும் இருக்குது, மும்பை பக்கத்தில் தான் புனே. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட கேபிட்டல் புனே. ஒன் ஃபேமிலி ஒன் பேங்க், ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பேங்க் போதும் அப்படின்றது தான் அவங்களோட கான்செப்ட்டுன்னு நினைக்கிறேன். இன் புனே மகாராஷ்டிரா எவ்ரி ஒன் ஹேஸ் ஒன் ஃபேமிலி அண்ட் ஒன் பேங்க் அக்கௌண்ட். இந்த புனே இருக்கு இல்லையா, இந்த புனே மகாராஷ்டிரா இருக்கு இல்லையா, அங்கே எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு ஃபேமிலி தான், ரெண்டு மூணு ஃபேமிலிலாம் நம்மள மாதிரி வச்சுக்க மாட்டாங்க, ஒரே ஒரு ஃபேமிலி தான், அதேமாதிரி ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் வச்சுப்பாங்களாம். ஸோ அதான் இதோட க்ளூ. ஸோ ஒன் ஃபேமிலி ஒன் பேங்க் அக்கௌண்ட், தட் இஸ் த டாக்லைன் ஆஃப் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. ஓகே, எஸ். அடுத்து நம்ம கனரா பேங்க்கு போயிடலாம். கனரா பேங்க்னாலே அது ரெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா ரொம்ப பழமை வாய்ந்த பேங்க் கனரா பேங்க். அது ரெட் குவார்ட்டர் வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ இது கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுகெதர் வி கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தலா டைலாக் மாதிரி டுகெதர் வி கேன். ஸோ இப்போ இதோட க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா டுகெதர் வி கேன் லிவ் இன் பெங்களூர். அதாவது இந்த பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் டுகெதர் வந்து ரொம்ப அதிகம் இல்லையா. ஓகே, ஸோ நம்ம சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பெங்களூர் போனாலே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா லிவிங் டுகெதரில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் பெங்களூர்னாலே உங்களுக்கு லிவிங் டுகெதர் தான் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ கனரா பேங்கோட ஹெட் குவார்ட்டர் வந்து பெங்களூர், லிவிங் டுகெதர் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அண்ட் ப்ரோ தனாலி மஸ்ட் ட்ரை வெரி பிஸி கிரேட் சார், தேங்க்யூ அனிமேஷ், தேங்க்யூ அனிமேஷ். ஓகே, வாங்க வாங்க பார்க்கலாம் வாங்க. எஸ், ஸோ இதுக்கெலாம் சற்று நம்ம மனம் தளரவே கூடாது சரியா. பாண்டியில், பாண்டியிலையா, பாண்டியிலலாம் லிவிங் டுகெதரே கிடையாது, இருந்தால் நான் ஏன் ஒன்று சிங்கிளாகவே சுற்றிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. 9 வந்து சென்ட்ரலில் இருக்குது தான், மற்றதெல்லாம் 1 தான் சரியா. எஸ், அதான் அதோட க்ளூ. ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம மையப்பகுதி என்னது, பேங்க்குக்கெலாம் மையப்பகுதி என்னது, மும்பை சரியா. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911 ரொம்ப பழமை வாய்ந்த பேங்க். ஸோ 1911 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதனால தான். ஸோ இதுக்கு மேலே இதில் க்ளூ வைக்க முடியாது மக்களே, ஏதோ நம்மளால தெரிஞ்ச க்ளூ நம்ம வைக்கிறோம் சரியா. ஸோ நம்ம இந்த எஸ்பிசி பசங்களாம் யார் பார்க்குறீங்க, கொஞ்சம் ஹாய் போடுங்க பார்ப்போம். தயவுசெய்து வீடியோ திறந்து பாருங்கடா, ஓடிடாதீங்க சரியா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் நிறைய, ஒரு குரூப்லேயும் 40-50 பேர் இருக்கிறீங்க, ஒரு குரூப்பில் இருக்கிற 40 பேர் வந்து பார்த்தாலே லைவ் வாட்சிங் அதிகமாயிரும் இல்லையா. எஸ், அடுத்து கார்பரேஷன் பேங்க். கார்பரேஷன் பேங்க் எங்கே இருக்குது, மேங்களூரில் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியர் பப்ளிக் செக்டர் பேங்க், ப்ராஸ்பெரிட்டி ஃபார் ஆல், இதுதான் இதோட டாக்லைன். ஸோ இப்போ இதோட க்ளூ என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் ஆர் பப்ளிக் ஸ்கூல்ஸ் இன் மேங்களூர், பட் தே ஆர் ப்ரீமியர். ஓகே, நல்லா கவனிச்சிக்கோ, நான் சொன்னேன் இல்லையா இன்றைக்கி எஸ்விசி காலேஜ் கூட சொல்லிட்டு இருந்தேன், மேங்களூர் பசங்களாம் ஒரு ஸ்டெப் மேலே அப்படின்னு சொன்னேன். கார்பரேஷன் ஸ்கூலே எப்படி இருக்குதான், பப்ளிக் ஸ்கூல் லெவலுக்கு இருக்குதான். கார்பரேஷன் ஸ்கூல்லே வந்து என்ன இருக்குது, பப்ளிக் ஸ்கூல் லெவலில் இருக்குது. பப்ளிக் ஸ்கூலும் ஒன்று தான், கார்பரேஷன் ஸ்கூலும் ஒன்று தான், பட் இருந்தாலும் பஃபர் ஆச்சுனா ரீலோட் பண்ணுமா, ரீலோட் பண்ணுமாக்கா. நம்மக்கிட்ட நெட் ப்ராப்ளம் இல்லை, இன்டர்நெட் கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி உன்னோட நெட்டு இன்டர்நெட் கிடைக்கிற இடத்துல வந்து உட்காரு, 240 மெகா பிக்சலில் பாரு, பஃபர் ஆகாது. ஓகே, ஸோ கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்லாம் பப்ளிக் ஸ்கூல் லெவலில் இருக்குது மேங்களூரில், பட் தேர் ப்ரீமியர். நான் ஒன்றே ஒரு விஷயம் சொல்கிறேன், இது என்னோட க்ளூ சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்கோ. ஸோ இப்போ பாருங்க,
மேங்களூர் வந்து ரொம்ப ப்ராஸ்பெரிட்டியான ஒரு ஊர், ஒரு செம் என்ன ஒரு என்ன சொல்ல ஒரு செழிப்பான ஊர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பார்த்தா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது. பப்ளிக் செக்டர் பேங்க், அங்கே ப்ரீமியர் பப்ளிக் செக்டர் பேங்க், அங்கே இருக்கிற பேங்க்கும் அப்போ செழுமையாக தானே இருக்கும். அந்த ஊரே செழுமையாக இருக்கும்போது அங்கே இருக்கிற பேங்க்கும் செழுமையாக தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கார்பரேஷன் பேங்க், ஓகே, எஸ். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, மேங்களூரில் வந்து இந்த கார்பரேட் கல்ச்சர்லாம் ரொம்ப அதிகம். இப்போ நம்ம ஊரில் கார்பரேட் கல்ச்சர்லாம் ரொம்ப கம்மி இல்லையா? அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் வந்து மேங்களூர் பெங்களூர்லாம் அதிகமாக வந்துருச்சு. ஸோ மேங்களூர்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், கார்பரேட் கல்ச்சர் தான் ஞாபகத்துக்கு வரணும். ஓகே, ஸோ அதை வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். ராஜ்குமார் மேங்களூர்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரணும், கார்பரேட் கல்ச்சர் தான் ஞாபகம் வரணும். ஓகே, அடுத்து போயிடலாம். தீனா பேங்க், தீனா பேங்க் எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மும்பையில் என்னென்ன பேங்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து ட்ரஸ்டட் ஃபேமிலி பேங்க். ஓகே, ட்ரஸ்டடான ஃபேமிலி பேங்க் வந்து தேனா பேங்க் தான். ஓகே, த பர்சன் நேம்ட் தேனா இஸ் ட்ரஸ்டட் அஸ் அ ஃபேமிலி மெம்பர்ஸ் லிவ்ஸ் இன் மும்பை. ஓகே, இப்போ பாரு. ஹாய் சார், ஹாய் சுபாஷினி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேனா பேங்க்கை தேனா, தேனானா என்ன அர்த்தம், தேனா குடுன்னு அர்த்தம், சரியா? ட்ரஸ்டட் ஃபேமிலி பேங்க்ஸ், நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் அந்த பேங்க்கில், எவ்வளோ கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க அந்த பேங்க்கை பத்திரமாக வச்சுப்பாங்க, அதான் சரியா? எங்கே இருக்கிறது, மும்பையில் இருக்குது. ஸோ தேனா அப்படின்னா ஹிந்தியில் என்ன அர்த்தம், குடு அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ கொடுத்தாலும் அந்த பேங்க் ரொம்ப ட்ரஸ்ட்டாக வச்சுப்பாங்க அப்படின்றது தான் அதோட டேக்லைனு, அதோட கேபிட்டலு மும்பை. ஓகே, அடுத்து நம்ம இந்தியன் பேங்க் வந்துடலாம். இந்தியன் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா சென்னை. நம்பூர் பேங்க்ன்றதுனால எவ்வளோ பெருசாக வச்சிருக்காங்க பற்றி டேக்லைனு, யுவர் டெக்கு ஃப்ரெண்ட்லி டேக்கிங் பேங்க், டெக்னாலஜி டு த காமன் மேனு, யுவர் ஓன் பேங்க், இவ்வளோ பெரிய டேக்லைன் தேவையா? பேங்கே தம்பு கொண்டு தான் இருக்குது. இந்தியன் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் சென்னையில் இருக்குது, அது எல்லாருமே தெரியும், ஞாபகம் வச்சுக்கணும் அவசியமே கிடையாது. இதில் என்னென்னா, யுவர் டெக்னாலஜி ஃப்ரெண்ட்லி பேங்க், டேக்கிங் பேங்கிங் டெக்னாலஜி டு த காமன் மேன், யுவர் ஓன் பேங்க், அதாவது ஒரு பாமர மக்களுக்கும் நம்ம இந்த டெக்னாலஜி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் நம்ம இந்தியன் பேங்கோட டேக்லைன், சரியா? இட் இஸ் ஆர் ஓன் காமன் ஃப்ரெண்ட்லி பேங்க் ஆஃப் சென்னை. இட் இஸ் ஆர் ஓன் காமன் ஃப்ரெண்ட்லி பேங்க் ஆஃப் சென்னை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து இந்த க்ளூ எதுக்கு நான் போட்டேன்னா, இந்த PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த PDF வந்து நம்ம டெலிகிராம் குரூப்லையோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லையோ எல்லா சேனல்லையுமே அனுப்பிச்சி வைக்கிறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் அதை பார்த்து படிச்சிக்கலாம். அடுத்து IDBI பேங்க் போயிடலாம். ஐடிஐ பேங்க்லாம் போயிருக்கீங்களா? ஐடிபிஐ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியர், அந்த கேஷியர்லாம் எல்லாருமே மலையாளம் கேரளா கேள்ஸாக இருப்பாங்க. அதனால் ஐடிபிஐ பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட் வைக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் மினிமம் வந்து 10,000 வச்சுக்கணுன்றாங்க, அதனால் நம்மளால் வைக்க முடியல. ஆனால் நீங்கள் யாராவது ஐடிஐ பேயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா தயவுசெய்து கிரியேட் பண்ணுங்கள். அடிக்கடி பேங்க்குக்கு போயிட்டு வருவீங்க, அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுக்கோ இல்லை வித்ட்ரால் பண்ணுறதுக்கு இல்லாமல் சும்மா வச்சு நீங்கள் போயிட்டு வருவீங்க, ஏன்னா ஏசிலாம் இருக்கும். ஓகே, ஐடிபிஐ பேங்கோட ஹெட் குவார்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. பேங்கிங் ஃபார் ஆல், ஓகே, ஆ சோச்சோ படா அப்படின்னு அர்த்தம், கொஞ்சம் பெருசாக யோசி அப்படின்னு அர்த்தம். எப்படி ஆவோ சோச்சே மடா அப்படின்னா, வா கொஞ்சம் பெருசாக யோசிப்போம், சரியா? ஐடிபிஐல கொஞ்சம் பெருசாக இருக்கும், சரியா? க்ளூஸ்லாம் ரொம்ப தாறுமாறாக போகுது, அதனால் நம்ம இதோட நிறுத்திப்போம், சரியா? பேங்க் ஃபார் ஆல், ஆவோ சோச்சோ படா, சரியா? அதான் இந்த பேங்க், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரி பீப்புள் இன் மும்பை திங்க் பிக். ஓகே, எஸ் தட் இஸ் அ க்ளூ ஃபார் திஸ் ஐடிபிஐனாலே ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம், ஐடிபிஐனாலே கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது எல்லாருக்குமான பேங்க், மும்பையில் இருக்க ஹெட் குவார்டர். அடுத்தது ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ். ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் வந்து குருகிராம். சி, எனக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், யாராவது சொல்லுங்க பார்ப்போம், ஹரியானாவோட கேபிட்டல் என்னது, ஹரியானா பஞ்சாபோட கேபிட்டல் என்னது? ப்ரீவியஸ்லி ஹரியானா பஞ்சாபுக்கும் சேர்ந்த மாதிரி சண்டிகர்னு ஒரு கேபிட்டல் இருந்துச்சு இல்லையா? ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குருகிராம கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டான ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அது உண்மையா பொய்யா? நம்ம எங்கே கரண்டாக பஸ்லாம் படிக்கிறோம், உங்கள் வயசு ஆயிடுச்சு. ஸோ இப்போ குருகிராம ரீசெண்டாக கேபிட்டல் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? லைவ் கமெண்ட் போடுங்க மக்களே, நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் போடுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ வீடியோ வேறு இங்கே ரொம்ப பஃபர் ஆகுது. ஓகே, வைஃபை கனெக்ட் ஆகணும் வேற தெரியல. ஓகே, ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனால என்னால் என்ன பண்ண முடியும், அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும் ஹெட் குவார்ட்டர் லைவ். ஸோ அடுத்தது ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸோட கேபிட்டல் எங்கே இருக்குது, ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருகிராமில் இருக்குது. ஸோ வேர் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் கமிட்டட். அந்த ஊரில் போனீங்கன்னா யாருமே சிங்கிளாகவே இருக்க மாட்டாங்க, எல்லாமே கமிட்டடாக தான் இருப்பாங்க, சரியா? குருகிராம்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே போனீங்கன்னா யாருமே சிங்கிளாகவே இருக்க மாட்டாங்களா, எல்லாருமே எப்படி தான் இருப்பாங்களாம், கமிட்டடாக தான் இருப்பாங்களாம். இந்த கமிட் பண்ணி விடுற அந்த மாமா வேலை யார் பார்க்குறது அப்படின்னா ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் தான் பார்க்குறது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, எஸ், குருகிராமில் எல்லாருமே கமிட்டடாக தான் இருப்பாங்க, இதை பண்ணி வைக்கிறது யார், நம்ம ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ். ஓகே, ஸோ மன்னிக்கும், சார் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு க்ளூ கொடுக்கணும் இல்லையா, தட்ஸ் வை ஐ கேவ் திஸ் கைண்ட் ஆஃப் க்ளூஸ். ஸோ ப்ளீஸ், ஓகே, அடுத்தது போயிடலாம். பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூடெல்லி. நம்ம சிந்து ரிவர் தெரியும் இல்லையா, இண்டஸ் வேலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிந்து ரிவர் வந்து நியூடெல்லியை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி நீங்கள் ஞாபகம். வேர் சர்வீஸ் இஸ் அ வே ஆஃப் லைஃப், வேர் சர்வீஸ் இஸ் அ வே ஆஃப் லைஃப். என்னோடய யூடியூப் கட் ஆகிடுச்சு, ஒரே நிமிஷம், நான் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கேன்.
பஞ்சாப் அண்ட் சிந்த் பீப்புள் ஹாவ் டன் நியூ சர்வீஸ் இன் தேர் லைஃப். ஓகே, இந்த சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் தெரியும் இல்லையா உங்களுக்கு, இந்த சிந்து சமவெளியை எதை வச்சு தோங்குச்சு அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த ரிவர்ஸ் வச்சு தான். இப்போ ஒரு மக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வாழ்வாங்க அப்படின்னா, ஒரு ரிவர் இருந்துச்சுன்னா அங்கே மக்கள் வாழ ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா அங்கே தான் தண்ணி இருக்குது இல்லையா. ஸோ அப்படி தான் அமைஞ்சது தான் எல்லாமே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவர் பேங்கில் தான் நிறைய எல்லாமே மக்கள் வாழ்ந்ததுக்கான அறிகுறி இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ பஞ்சாப்பும் சிந்து பீப்புளும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹவ் டன் நியூ சர்வீஸ் இன் தேர் லைஃப். அதுதான் இதுக்கான ஃபியூ. அடுத்து போயிடலாம், சிண்டிகேட் பேங்க் போயிடலாம். ஒன்று எத்தனை பேங்க் இருக்குது, இத்தனை பேங்க் இருக்குதா சட் செட் பண்ணி போவாங்க. சிண்டிகேட் பேங்கோட கேபிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா, மணிப்பால். மணிப்பால் யூனிவர்சிட்டி உங்கள் எல்லாருமே தெரியும், பேங்க் படிக்கிற எல்லாருமே மணிப்பால் யூனிவர்சிட்டியில் தான் நீங்கள் போய் படிக்கணும். சிண்டிகேட் பேங்க் நீங்கள் க்ளியர் பண்ணிங்கன்னா கூட மணிப்பால் யூனிவர்சிட்டியில் தான் போய் படிக்கணும். ஸோ இதோட க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஃப்ரெண்ட்லி ஃபினான்ஷியல். யூ ஆர் ஃபைத்ஃபுல் அண்ட் ஃப்ரெண்ட்லி ஃபினான்ஷியல் பார்ட்னர். லோகோ இஸ் டாக், ஸோ மணி இஸ் ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஃப்ரெண்ட்லி லைக் எ டாக். சி, ஒன்றுமே இல்லை, நான் சிம்பிளாக சொல்கிறேன் வரேன். சிண்டிகேட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் வந்து மணிப்பால். மணிப்பால் நீ இப்போ சிண்டிகேட் பேங்க்ல செலக்ட் ஆனால் கூட நீ எங்கே தான் போய் வேலை செய்யணும், மணிப்பால் யூனிவர்சிட்டி தான் வேலை செய்யணும். சிண்டிகேட் பேங்க் நீ கிளியர் பண்ணால் கூட மணிப்பால் யூனிவர்சிட்டியில் தான் நீ போய் வேலை செய்யணும். ஓகே, அதோ அப்போ இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த மணிப்பால் யூனிவர்சிட்டியில் படி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க, நம்மளோட மாணவர்கள் கூட நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், அதில் லைட்டாக ஷேவ் பண்ணலனா கூட, லைட்டாக ஷேவ் பண்ணலனா கூட யுவர் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும் அவங்களுக்கு, சரியா? மணிப்பால் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங், எஸ். எவ்ரி காமர்ஸ் கேர்ள் இஸ் கமிட்டட். ஆ, அப்போ இன்ஜினியரிங் கேர்ள்லாம் கமிட்டட் ஆக மாட்டாங்களா? எனிவே, ஓகே, நோ ப்ராப்ளம், வெரி குட், நைஸ் க்ளூ. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் க்ளூ அஷ்மின், தேங்க் யூ, ப்ளீஸ் கோ ஹெட். ஸோ இப்போ பாருங்கள், மணிப்பால் யூனிவர்சிட்டியில் லைட்டாக ஷேவ் பண்ணலனா கூட என்ன பண்ண சொல்லுவாங்க, பெர்மிஷன் லெட்டரே சொல்லுவாங்க, யூஆர் ஃபைன் ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னு ஞாபகம்லாம், அப்படின்னா அங்கே இருக்கிற க்ளூ கூட நீங்கள் ஞாபகம்லாம். அடுத்து யூகோ பேங்க்குக்கு போயிடலாம். யூகோ பேங்க் உங்களுக்கு தெரியும், யூகோ பேங்கோட ஹெட் குவார்டர் எங்கே இருக்குது அப்படின்னா, கொல்கத்தாவில் இருக்குது. ஏன்னா பேனாக இருக்க மாட்டேங்குது மக்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு கூடிய விரைவில் இன்ட்ராக்டிவ் போர்டு வந்துடும், அப்புறம் சும்மா வளைச்சு 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 நம்ம எழுதலாம், சரியா? ஸோ யூகோ பேங்க்கு கொல்கத்தா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், உங்களோட சப்போர்ட்டு தான். நீங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும், அப்போ தான் எங்களால் அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்க முடியும். இப்போ இதோட டாக்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹானர்ஸ் யுவர் ட்ரஸ்ட், ஹானர்ஸ் யுவர் ட்ரஸ்ட், அதான் இதோட டாக்லைன். ஸோ யுனைடெட் கமர்ஷியல் பேங்க், யுவர் ஹானர் ஜட்ஜ், யுவர் ஆனர் சொல்லுவோம் இல்லையா, யுவர் ஆனர் ட்ரஸ்ட் இன் யுனைட்டி. ஓகே, ஸோ யூகோ பேங்க்கு கொல்கத்தா, ஹானர் யுவர் ட்ரஸ்ட், யுனைடெட் கமர்ஷியல் பேங்க்கு, அந்த பேங்க்கில் வந்து யுவர் ஆனர் ஜட்ஜ் ட்ரஸ்ட் இன் யுனைட்டி. ஜட்ஜ் என்ன பண்ணுவார், ஜட்ஜ் நம்ம எப்பவுமே ட்ரஸ்ட் பண்ணலாம். ஓகே, எஸ், ஆனர் ட்ரஸ்ட், ஜட்ஜ் நம்ம எப்பவுமே ட்ரஸ்ட் பண்ணலாம். அடுத்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இது புதுசாக பார்க்குற பசங்களுக்குலாம் ஒன்றுமே புரியாது, என்னடா அவன் கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, பஸ் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு மணிப்பால் ஸ்கூல் ஆஃப். ஓகே, வேறு ஏதாவது கமெண்ட் போட்டிருக்கீங்களா, எனக்கு கமெண்ட்ஸே வர மாட்டேங்குது மக்களே, வாய்ஸ் ஈவன் ஐ சேஞ்ச் டு 144 பார்த்தீங்கன்னா. யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதோட கேபிட்டல் வந்து மும்பை. யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கேபிட்டல் வந்து மும்பை. அடுத்து குட் பீப்புள் டு பேங்க் வச்சு, இவங்க நல்ல பசங்க, சரியா? இவங்க கூட தான் நம்ம பேங்கிங் வச்சுக்கணும். ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கேபிட்டலும் மும்பையில் தான் இருக்குது. குட் பீப்புள் டு பேங்க் வச், யூனியன் மெம்பர்ஸ் தட் இஸ் எம்ப்ளாயீஸ் ஆஃப் மும்பைஸ் ஆர் குட் பீப்புள். மும்பையில் வாழ்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுது, ரொம்ப நல்ல மக்கள் அப்படி சொல்கிறாங்க, சரியா? அடுத்து யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வேறு, யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா வேறு. சி, இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாலே, இந்த பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியான்னு முடியுது, முக்காவாசி எங்கே இருக்கும் அப்படின்னா, அது ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கும், மும்பையில் தான் இருக்கும், சரியா? எக்ஸெப்ட் திஸ் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், யுனைடெட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், மற்ற எல்லா பேங்க் ஆஃப் இந்தியாவுமே மும்பையில் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அதை க்ளூவாக ஞாபகம் வச்சுக்கலாம். யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொல்கத்தா, த பேங்க் தட் பிகின்ஸ் வித் யூ, த பேங்க் தட் பிகின்ஸ் வித் யூ. இந்த பேங்கோட நேம் எதில் தான் ஆரம்பிச்சிருக்கு, யூவில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த டேங்கில் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், கொல்கத்தா பேங்க் பிகின்ஸ் வித் யூ. ஓகே, கொல்கத்தாவில் இருக்கிற எல்லாருக்கும் பேங்க் வந்து யுனைடெட் பேங்க் தான். ஓகே, த பேங்க் பிகின்ஸ் வித் யூ. அடுத்து விஜயா பேங்க், விஜயா பேங்க் எல்லாருக்குமே தெரியும், பெங்களூரில் இருக்குது. எ ஃப்ரெண்ட் யூ கேன் பேங்க் அப்பான், விஜய், விஜயா இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் இன் பெங்களூர், இப்படி ஞாபகம். விஜயான்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது, எங்கே, பெங்களூரில் இருக்குது அப்படின்றது நீங்கள் ஈஸியாக ஞாபகம். ஸோ விஜயா பேங்க் எங்கே இருக்குது, பெங்களூரில் இருக்குது. விஜயா அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பெங்களூரில் இருக்கிறாங்க. யாராவது கமெண்ட் அடிக்கிறீங்களா, எனக்கு மட்டும் கமெண்ட் வரலையா? அடுத்து எஸ்பிஐ, இப்போ இந்த இந்த எஸ்பிஐ எல்லாத்தையுமே தான் மாற்றிட்டாங்க இல்லையா, வெறுமனே நம்ம வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எல்லாமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்லை, இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ ஏன்னா இது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ திருப்பி ஒரு தடவை எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரலாம் டக்கு டக்குன்னு. அலகாபாத் பேங்க்னா என்னது, அல்லா, அல்லா மட்டும் தான் நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும், ட்ரஸ்ட் பண்ணணும். அல்லாவோட வேல்யூஸை கொல்கத்தாவில் இருக்கிற எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. பெங்கால் பார்ட்டிஷன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த முஸ்லீம்ஸ் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா அந்த பெங்காலில் தான் இருப்பாங்க.
ஸோ அவங்களோட ஃபேவரட் வந்து அல்லாஹ் இல்லையா காட். ஸோ அதாவது என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே வந்து கொல்கத்தாவில் வாழ்கிற எல்லாருமே வந்து அல்லாவை தான் முழுக்க முழுக்க நம்புகிறாங்க, அல்லாவை தான் கொல்கத்தா பீப்புள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லாயிருக்கும், ஆனால் அதை வச்சு நம்ம குரூப் எடுக்க முடியாது. ஆந்திராவோட கேபிட்டல் வந்து அமராவதி, பட் இங்கே ஹைதராபாத் கொடுத்துருக்காங்க, ஹெட் குவார்ட்டர் ஹைதராபாத்ல இருக்குது. இந்த ஹைதராபாத்தில் இருக்கிற எல்லாருமே, ஹைதராபாத்தில் நிறைய மக்கள் வாழ்வாங்க, கொச்ச கொச்சம் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னது சார் மீனார்னு ஒரு ஏரியா இருக்கும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும், ரொம்ப டென்ஸரான ஒரு பாப்புலேஷன் இருக்கிற ஒரு ஊர். அதில் வந்து நிறைய பேர் எல்லாருமே அங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, வேர் வில் தே பேங்க். அந்த ஹைதராபாத் சிட்டியில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பேங்கிங் பண்ணுறாங்க. ஸோ பேங்க் ஆஃப் பரோடானா வதோதரா, இது வந்து ரொம்ப ஈஸி. வதோதராவில் கிடைக்கிற பரோட்டா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும். ஓகே, பாண்டிச்சேரியில் கூட கிடைக்கும் பரோட்டா, பட் வதோதராவில் கிடைக்கிற பரோட்டா வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேங்க் ஆஃப் இந்தியா மக்களே. ஸோ இந்த பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பையில் இருக்குது. ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப் பியாண்ட் பேங்கிங். ஓகே, அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்னோம் இல்லையா, பேங்க் ஆஃப் இந்தியான்னு வந்தாலே மும்பை மும்பைன்னு வரும்னு சொன்னோம் இல்லையா, பாருங்கள் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து வேறு என்ன, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் என்னது, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, எக்ஸப்ட் திஸ் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா. யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அடுத்து மற்ற எல்லாமே பஃபர் ஆகுது நான் ரொம்ப ஐயோ, அதனால தான் லைவ் வாட்சிங் குறையுதா, ஏன் பஃபர் ஆகுது, பரவாயில்ல டவர் நெட் இல்லையோ, ஏ நல்லா தானே இருக்குது, சரி ஓகே, இட்ஸ் குட், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், தேங்க்யூ சார். ஹாய் ஹரி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கம்ப்ளிமெண்ட். ஓகே, அவ்வளோதான் நமக்கு பேங்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எஸ். இப்போ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் குட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் மகளே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. நம்ம இன்னொரு விஷயம், நம்ம முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இன்றைக்கி வந்து நமக்கு 10:30 வந்து ஒரு குவிஸ் இருக்குது. இந்த குவிஸ் என்ன மாதிரியான குவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகே, எல்லா ஜிகே இப்போ நேஷனல் பார்க்ஸ்க்கு குவிஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வந்து பாண்டிச்சேரி பரோட்டாக்கு ஃபேமஸ் இல்லையே, பாண்டிச்சேரியில் ஒரு இடம் இருக்குது சுல்தான் பேட்டுன்னு, அங்கே பரோட்டா பயங்கர ஃபேமஸ் தெரியுமா உனக்கு, ஏன்னா வேலூரில் என்னடா இருக்குது, ஒரே ஒரு கோட்டையை வச்சுருக்கீங்க, பாண்டிச்சேரியில் என்ன இருக்குது தெரியுமா, பாண்டிச்சேரியில் ஃபேமஸ் என்னன்னு கேட்டால் எல்லாரையும் கமெண்ட் பண்ணுவான். உங்கள் ஊரில் வேலூரில் என்ன ஃபேமஸ்னு கேட்டால் யார் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுவான் பார்க்கலாமா. எஸ் மக்களே சொல்லுங்கள், பாண்டிச்சேரியில் என்ன ஃபேமஸ்ஸு, பீச்சு, கோயில், ஆரோவில், அரவிந்த் ஆசிரம், இதெல்லாம் தான் ஃபேமஸ். ஓகேவா, எஸ் சரி பாருங்கள், 10:30 நமக்கு ஜிகே குவிஸ் ஒன்று இருக்குது. அந்த ஜிகே குவிஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் பார்க்ஸை விட்டுட்டு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸு, இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்க்கு ரெண்டு வீடியோ க்ளூ போட முடியாமல் போயிடுச்சு, ரெண்டு வீடியோ வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ சின்ன சின்ன உடல்நிலை கோளாறு காரணமாக அந்த குவிஸ்லேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, முடிஞ்ச அளவுக்கு க்ளூஸையும் நம்ம கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, எஸ். ஸோ ஸ்ரீனிவாசன் ஏதோ SARAKKU அப்படின்னு டைப் பண்ணியிருக்காரு, சாரா சாரா கூ அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியல, சாரா கூ அப்படின்னா என்னென்னு தெரியல, பாண்டிச்சேரியில் ஃபேமஸாக எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அரிய சொல்லுங்கள், நன்றி. ஓகே, எஸ் ஃபைன். ஸோ ஸ்ரீனிவாசன், நீங்கள் கூகுளி போட்டிங்கன்னா நாங்கள் தூசரா போடுவோம், சரிங்களா. நீங்கள் வந்து ஆஃப்லைன் போட்டிங்கன்னா நாங்கள் சைனா மந்த் போடுவோம். ஓகே, எஸ் ஃபைன். ஸோ தட்ஸ் வாட். ஸோ யாருக்காவது ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து ப்ளீஸ் கோ ஃபார் அன் அகாடமி. அன் அகாடமி இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் எனி காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. 10:30 லைவ் கோர்ஸ் இருக்குன்னு சொன்னியா, அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் கூடி வெளியில் நெக்ஸ்ட் வீக்கில் கன்ஃபார்மாக நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் ஆகுது, போர்டு வந்துட்டோம், அதுக்கப்புறமா நம்ம சிறப்பாக செய்யலாம், சரியா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா மக்களே? ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனிவாசன் வேற ஐ ஃப்ரம் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனிவாசன் கஹா சே ஆ ரஹா ஹூம், எனி ஹிந்தி ஆத்மி வீடியோ தேக்கிற, ஏடா இவ்வளோ பேர் தான் வரீங்களா, ஏன்டா ஒரு 4500 பேர் இருக்கீங்க குரூப்பில், ஒரு 25 பேர் தான் வரீங்க, ஏன்னா ஏன்டா மனசாட்சி இல்லை உங்களுக்கெல்லாம், கொஞ்சம் கூட இப்படிலாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் எப்படி அடுத்தடுத்து வீடியோ போட முடியும், உங்களை திட்டல, உங்களை திட்டல, வராதவங்களாம் நான் திட்டுறேன், சரியா. எனிவே சில பேருக்கு வேலை இருக்கும்னு நினைக்கிறேன், முக்கியமான வேலை இருக்கும் இல்லையா, மூக்கு மேலே ராஜா யார், ஸ்ரீனிவாஸ். ஓ, அந்த ஸ்ரீனிவாஸ், அந்த ஸ்ரீனிவாஸா நீங்கள், இப்போ கூட ஸ்ரீனிவாஸுக்கு ரீசெண்டாக என்ன அவார்டு கொடுத்தாங்க, ஓ தஞ்சாவூரா, சூப்பர். உங்கள் பாஷையில் சொல்லணும்னா பஜனை பண்ணலாம், பஜனைலாம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வீடியோவில் இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரேஷ் குமார். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப் சேனல் வந்துட்டே இருக்குது, தயவுசெய்து உங்கள் சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டே இருக்கேன். ஹோப் யூ லைக் தி செஷன், ப்ளீஸ் கிவ் வேலியபிள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் ரிவ்யூ அப்படி செஷன், லைக் ரெக்கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அகாடமி யூடியூப் சேனல். கேட்ச் மீ அட் நெக்ஸ்ட் யூடியூப் லைவ் செஷன் அட் டுமாரோ 9:15. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 10:30 லைவ் குவிஸ் இருக்குது, அதுலேயும் தயவுசெய்து வந்து கலந்துக்கோங்க. ஸோ டொடரன் ஆர்ஜே பாலாஜி மாதிரி பேச ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ, தட்ஸ் இட், முடிச்சிக்கலாமா, வேறு டவுட் இருக்கா, ஃபோன் திஸ் டிப் டு பி இன்ட்ரெஸ்டிங், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹரியர சுதன் விஸ்வநாத், ஜெயஸ்ரீ சேகர், பிங்கி, வேறு ஏதாவது டவுட் இருக்கா, வேறு என்னென்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் எனக்கு ஒன்றே ஒரு விஷயம்.
உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து யூடியூப்ல என்னென்னலாம் போடுறது அப்படின்னு சொல்லி என்னென்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும், அன்அகாடமி யூடியூப் லைவ்ல போடுறதுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் சொல்லுங்க. தயவு செய்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் மேக் இட் ஃபாஸ்ட். இன்னைக்கு கிளாஸ் சூப்பரா பஜனை பண்ணலாம் ப்ரோ, 10:30 பண்ணிடலாம். குட் நைட், தேங்க்யூ. ஹேமந்த், யூ ஆர் ஃப்ரம் எஸ்பிசி ரைட்? ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ இங்கே வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் வந்து என்ன ரொம்ப நாள் வீடியோ தான் பார்க்குறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நான் ரொம்ப நாள் கழிச்சுனா இந்த ஒரு வாரம் தான் வந்து டைரக்ட் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ கண்ட்ரி கரன்சி கேபிட்டலுக்கு வீடியோ ஒன்று, கண்ட்ரி கரன்சி கேபிட்டல் இருக்குது, கண்ட்ரி கரன்சி கேபிட்டல் இருக்குது, அது ஒரு மாடியூல் வச்சுருக்கோம், அது தெரிய விடும். சரியா, கண்ட்ரி கரன்சி கேபிட்டல் தெரிய விடும் க்ளூஸ்லாம் வச்சு. லாஜிக் டாபிக்ஸ் டு பி டன், டெஃபினெட்லி லாஜிக்கல் டாபிக்ஸ் டு பி டன், ஆல் தி டாபிக்ஸ் வில் பி டன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கேட்ட கண்ட்ரி கரன்சி கேபிட்டல் வந்துனே இருக்குது. நாளைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது, அதோட எம்டிசிஓ முடிஞ்சால் ட்ரை பண்ணுவோம். ஓகே, மற்ற நான் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ க்ளூ வைக்கிறது ரொம்ப கஷ்டம், பட் இந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக க்ளூ ரெடி பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ மக்களே, பை பாய், டேக் கேர், வில் சி யூ. சாப்பிடவே இல்லை ஒன்றும், காலையிலேருந்து சாப்பிடணும். ஓகே, ஏன்னா இங்கே ஹாஸ்டலில் சாப்பாடுன்ற பேரில் ஏதோ ஒன்று போடுறானுங்க, வாயிலே வைக்க முடியல. ஓகே, எஸ், நல்ல வேலையாக வாழ்க்கையிலானே குவிஸ் அன்அகாடமி இல்லையா? அன்அகாடமியில் தான் குவிஸ், குவிஸ்னாவே நம்ம அன்அகாடமி தானே, ஏன்னா அங்கே தானே போல் தான் இருக்கும், அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் குவிஸ் வந்து அன்அகாடமியில். ஸோ கேட்ச் மீ தேர், மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் வீடியோ போடுங்க ப்ரோ. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் தானே மெயின்ஸ் கிளியர். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது வீடியோ போடலாம். ஓகே, எஸ், தேங்க்யூ 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 தேங்க்யூ. 10:30 மணிக்கு லைவு, மறந்துடாமல் வந்துடுங்க.